हाय फ्रेंड्स वेलकम टू गायत्री's गैलरी। इनकी नाम घी मिल्क राइस एप्पடி செய்யறதுன்னு பார்க்க போறோம்। फर्स्ट ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க। குக்கர்ல தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க। நெய் கொஞ்சம் சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க। எண்ணெய் நெய் ரெண்டும் சேர்ந்து நல்லா சூடான பிறகு தேவையான அளவு சீரகம் சேர்த்துக்க போறோம்। சீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு தேவையான அளவு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க। தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க। வெங்காயம் நல்ல பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கோங்க। ரொம்ப கோல்டன் பிரவுன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டா பொன்னிறமாகற ஸ்டேஜ்ல புதினா சேர்த்துக்கோங்க। புதினா சேர்த்த பிறகு நல்லா வதக்கிக்கோங்க। रोम नेर वदकण्यम और रे टू 5 निमिषत्तुक्कु वदकना पोदुम। ऊर वच्च बासमती अरसियो इल्ल सीरग संबा अरसियो सेत्तुकोंग। एव्वलो अरिसिक्कु एव्वलो तण्णी पाल सेक्कणुम्ன்றதை मेंशन பண்ணிருக்கேன்। अरिसी सेत्त பிறகு நல்லா मिक्स பண்ணிக்கோங்க। அரிசி உடையாத அளவு பொறுமையா கலரிடுங்க। அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க। உப்பு சேர்த்த பிறகு லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க। ரொம்ப கலர்னோனா அரிசி உடைஞ்சிடும்। இப்போ எவ்வளவு கப் அரிசிக்கு எவ்வளவு பால் தண்ணி சேர்க்கணும்ன்றதை மென்ஷன் பண்ணிருக்கேன், அந்த அளவே சேர்த்துக்கோங்க। இந்த ரைஸ்ல முக்கியமான விஷயமே நெய்யும் பாலும் தான், அதனால பால் வந்து குறிப்பிட்ட அளவே சேர்த்துக்கோங்க। பால் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க। உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க। இதில் நம்ம காரம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை। இப்போது 3 விசில் வர வரையும் குக்கரில் விட்டுருங்க। காய்ச்சின பால் வச்சு செய்கிற டிஷ்ன்றதுனால கண்டிப்பாக டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்। ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே ஈஸியாக செஞ்சு எடுத்துகிட்டு போகிற ஒரு ரைஸ் டிஷ்ஷாக இருக்கும்। பாருங்கள், ஆஃப்டர் 3 விசில்ஸ் ரைஸும் நல்லா வெந்திருக்கு, பலப்பழனும் வந்திருக்கு। இந்த மாதிரி ஒரு ரைஸ் சிம்பிளாக பண்ணிவிட்டு ஒரு காரமான சைட் டிஷ்ஷோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்। மறக்காமல் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள்। இட்ஸ் ரெடி டு ஈட்। தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்।